रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वयभट्टनादः श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंशी शतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पुरुणलेन्द्रुं மறுமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சரகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்பிரேரிதா श्रीमच्छ्रीकुरुकेशक्लिप्तसठजिद्वेदान्तभाष्यं शुभम् श्रीरङ्गेशकृताज्ञया श्रुतिशिरःसूर्युक्तकारक्रमात् व्याकुर्वन्निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सुधी पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं शतहरिनामानमहं प्रपद्ये சகலவித பந்துவாகவும் எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அழகான விஷயத்தை இந்த திருவாய்மொழியிலே கொண்டவெண்டீர் மக்களுற்றார் என்கிற திருவாய்மொழியிலே சாதிக்கிறார். மனுஷர்களிலே பந்துக்கள் பல பேர் இருக்கிறபடினாலே பந்துக்கள் அப்படின்னா யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எம்பெருமான் அதே மாதிரி ஒரு பந்துவாக இருக்கிறான். நம்ம அம்மா அப்பா மாதுளர்கள் முதலான பந்துக்களை எல்லாம் பார்க்கிறோம். பாரியா பர்த்தா பிரஜைகள் குழந்தைகள் முதலான பந்துக்களை எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பந்துவா தான் பகவான் இருப்பான் அப்படின்னு நினைச்சுன்ற கூடாது. இவர்களை மாதிரி பந்துவா அவன் இருக்க மாட்டான், உண்மையான பந்துவாக இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னு கேட்டா, அப்போ நம்முடைய பந்துக்கள் இங்கே இருக்கக்கூடிய பந்துக்கள் இவர்களுக்கும் எம்பெருமான் நமக்கு பந்துவாக இருக்கிறான்னு சொல்லும் போது அந்த எம்பெருமானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை புரிய வைப்பதற்காக இந்த திருவாய்மொழியிலே மனுஷ்ய பந்துக்கள் இருக்கையோ இவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், எம்பெருமான் பந்துவா இருக்கும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம், இதையெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். எல்லா பாசுரத்திலும் இந்த விஷயம்தான். முதல் ரெண்டு வரியில மனுஷ பந்துகளுக்கு இருக்கக்கூடிய தோஷம் வரும், அடுத்த ரெண்டு வரியில எம்பெருமானு பந்துவா இருக்கும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய குணம், அவனுக்கு இருக்கக்கூடிய பெருமை, அதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாம் வரும். இந்த திருவாய்மொழி பூர்த்தியாக அப்படித்தான் இருக்கு. அடிப்படையாக என்னன்னு பார்த்தோம்னா, மனுஷ பந்துக்கள் எல்லாம் கர்மத்தினாலே வந்த பந்துக்கள், அதனால பந்துக்களோட சண்டை போட்டு அவளோட இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் பந்துவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கர்மத்தினாலே, அதாவது புண்ணியபாப கர்மத்தினாலே, நம்முடைய புண்ணியபாப கர்மத்தினாலே அவர்கள் நமக்கு பந்துவா இருக்கிறார்கள்.
இது வேதமே சொல்லியிருக்கு. எஸ்ய பிரம்மஜ கத்திரஞ்ச உபே பவத போதனஹா முதலான இடங்கள்லாம் வேதமே அழகா சொல்லியிருக்கு. அதாவது ஒரு விதமா அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணிச்சு, இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கா. அதாவது அப்ப என்ன அர்த்தம் கேட்டான்னா, நம்மளுடைய கர்ம கிருதமாக அவர்கள் பந்துவா இருக்கிறபடினால அதுக்கேத்த மாதிரி தான் அவர்கள் நடந்துப்பார்கள். அவள் தப்பு சொல்லக்கூடாது. நம்ம அவர்களை கொண்டு நாம் நல்லது பெற வேணும், சந்தோஷம் பெற வேணும், சுகம் பெற வேணும் அப்படின்னு நம்முடைய கர்மம் இருந்தால் அப்ப அவர்கள் நமக்கு அனுகூலமா இருப்பார்கள். அவர்களை கொண்டு நம்ம துக்கப்பட வேணும் அப்படின்னு நம்முடைய கர்மம் இருந்ததுன்னா அப்ப நமக்கு துக்கத்தை தருபவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இல்ல சுகமும் இல்ல துக்கம் இல்ல அப்படின்னா உதாசீனர்களாக அவர்கள் இருப்பார்கள். இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய கர்மா. கர்மா அப்படின்னா புண்ணிய பாபங்கள். அந்த மாதிரி அவரவர்களுடைய புண்ணிய பாபங்கள், இது மாதிரி நமக்கு அவர்கள் எப்படியோ அந்த மாதிரிதான் அவர்களுக்கு நாமளும், அவர்களுடைய கர்மாதீனமாகத்தான் நாம பந்துவாக அவர்களுக்கு இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வரும். ஆனால் எம்பெருமான் பந்துன்னும் போது அந்த ஒரு கர்மா அப்படிங்கிற ஒரு காரணம் கிடையாது. நிருபாதிக பந்து அப்படின்னு இயற்கையாவே எம்பெருமான் பந்துவாக இருக்கிறான். அதுதான் பிரதானமான ஒரு விஷயம். அதனால என்ன அருதுன்னு கேட்டான்னா, நம்முடைய பந்துக்கள் சுகமும் கொடுப்பார்கள், துக்கமும் கொடுப்பார்கள். ஆனால் எம்பெருமான் பந்துவா இருக்கும்போது சுகம் மட்டுமே கொடுப்பான். நம்முடைய பந்துக்கள் ஹிதத்தையும் செய்வார்கள், அஹிதத்தையும் செய்வார்கள். ஆனால் எம்பெருமான் எப்பொழுதுமே ஹிதத்தை மட்டுமே செய்யக்கூடிய பந்துவாக அவன் இருப்பான் அப்படிங்கிற விஷயம்தான் இங்கே இந்த திருவாய்மொழியிலே கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் சாதிக்கிற அற்புதமான விஷயம். அதனால எம்பெருமான் மாதாவாக இருப்பான், பிதாவாக இருப்பான், புத்திரனாக இருப்பான், பர்த்தாவாக இருப்பான், எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் ஆழ்வாரே சொல்றார், தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அப்படின்னு அந்த இடத்துல தஞ்சமாகியன்னு ஒரு படம் ஒன்று போடுற நம்மாழ்வாரே முன்னாடி பார்த்தோம். நம்ம பிதாவாக மாதாவாக இருப்பான், ஆனால் தஞ்சமாகிய பிதாவாக அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம்னா, சகலவித பந்துவாகவும் எம்பெருமான் இருப்பான், ஆனால் லோகத்துல இருக்கக்கூடிய பந்துக்கள் எல்லாம் கொஞ்ச காலம் பந்துவா இருந்துட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு போனாலும் போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த பந்துத்துவம் காரணமாகவே பெரிய பெரிய சண்டை எல்லாம் நடக்கும், கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடக்கும், அந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை, எப்பவுமே தஞ்சமாகிய பந்துவாக இருப்பான், நமக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பந்துவாக எம்பெருமான் இருப்பான் அப்படின்னு ஒரு வித்தியாசம். அதை நாம் இப்போ அனுபவிக்கிறதுக்காக அதை நாம புரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சிருந்து எம்பெருமானை பந்துவாக நாம் அனுபவிக்க வேணும் என்பதற்காக இந்த திருவாய்மொழி. அதுல முதல் பாசுரத்துல கொண்டபெண்டர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் மண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதும் இல்லை அப்படின்னா, இதெல்லாம் காதல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஆசை அப்படிங்கறதுல பெரிய அளவுல இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறத பார்ப்பா, அதுக்கேத்த மாதிரிதான் பந்துக்கள் எல்லாருமே இருப்பா. நாம் இன்னொருத்தருக்கு பந்துக்களா இருக்கும் போதும் அப்படிதான். அதனால வெறும் ஆசையினாலேயே பந்துக்களா இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, ஆனால் எம்பெருமான் எந்த திசையும் மேலும் கீழும் முற்றமும் உண்டவிரான் அப்படின்னு அவன் சகலவித பந்துவாக இருக்கிறபடினாலே பிரளய காலத்துல கூட நம்மை கைவிடாமல் வைத்து காப்பாற்றினவன்கிற விஷயத்தை சொன்ன. இப்போது இரண்டாவது பாசுரம், துணையும் சார்புமாகுவார் போல் சுற்றத்தவர் பிறரும் அணைய வந்த ஆக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர் கணையொன்றாலே ஏழ் மரமும் எய்த எங்கார் முகிலை புனை என்று உய்யப்போகலல்லால் இல்லை கண்டீர் பொருளே. நம்முடைய பந்துக்கள் உறவினர்கள் எல்லாம் நமக்கு துணையாக இருப்பவர்கள் போல இருப்பார்கள், சார்வாக இருப்பவர்கள் போல இருப்பார்கள், துணையாகன சகாயமாக இருப்பார்கள். நமக்கு சார்புனா நமக்கு ஆசிரியமாக, நாம் அவர்களை அன்றினால் நாம் பிழைத்து விடலாம் அப்படின்னு நாம் நினைக்கும்படியாக அந்த மாதிரியாக சுற்றத்தவர்கள் இருப்பார்கள். சுற்றத்தவர்கள் இல்லாதவர் கூட நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன கவலை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நமக்கு சார்வாக நமக்கு ஆசிரியமாக நாம் அவர்களை நம்பி இருக்கலாம் என்னும்படியாக அவர்கள் வந்து இருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் அணைய வந்த ஆக்கம் உண்டேல், நம்ம கிட்ட ஆக்கம் இருந்துச்சு செழிப்பு இருந்ததுன்னா அவர்கள் அட்டைகள் போல் சுவைப்பார். அவர் நம்மை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களும் அனுபவிக்கும்படியாக நம்மிடம் நல்ல ஆக்கம் இருந்தால், நல்ல ஐஸ்வர்யம் ஊக்கம் இன்னும் என்னென்னவோ எல்லாம் இருந்தால் அவர்களும் கூட நம்ம கூடவே ஒட்டிப்பார்கள். அட்டை வந்து ஒட்டிக்கிற மாதிரி ஒட்டிப்பார்கள். ஒட்டி கொண்டு அட்டை எத்தனை உறிஞ்சுமோ அந்த மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு உறிஞ்ச முடியுமோ அந்த அளவு
உரிந்து பார்ப்பார்கள். ஆனால் கனையொன்றாலே ஏழ்மரமும் எய்தான் எய்த எங் கார்முகில். எம்பெருமான் எப்படி அப்படின்னு கேட்டானா, அவன் சுவார்த்தபரன் கிடையாது. அதாவது இதனாலே சொன்ன விஷயம், பந்துக்கள் எல்லாம் சுவார்த்தபரர்கள், நமக்காக அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம கிட்ட இருப்பார்கள், ஆனால் தன்னுடைய காரியத்தை பார்த்துக் கொள்வார்கள். நான் உங்களுக்கு எல்லாம் செய்து தரேன், உங்களுக்கு என்ன கவலை, நான் இருக்கேனே அப்படின்னு சொல்வார்கள். அதனால உங்களுக்கு மொத்த காரியத்தை செய்து தரேன், ஆனா அதுக்கு இவ்வளவு செலவாகும் சொல்லி கடைசியில் அந்த பைசாவை வாங்கி கொண்டு போயிடுவார்கள். வேண்டியவர்கள் எல்லாருமே அப்படிதான். பந்துக்களை மட்டும் சொல்ல இல்லை, பந்துக்கள் இன்னும் வேண்டியவர்கள் சொல்லிக்கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நம்மாலே தனக்கு ஒரு லாபத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நம்ம கிட்ட சொல்லிச்சு உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நான் முடிச்சு தரேன் என்பதாக சொல்வார்கள். அதனால துணையும் சார்வும் ஆகுவார் போலே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சுவார்த்தபரர்களாக இருப்பார்கள். உங்களுடைய காரியத்தை நான் நடத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கடைசியில தன்னுடைய காரியத்தையும் நடத்தி கொண்டு விடுவார்கள். இப்படிதான் லோகத்துல பந்துக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எம்பெருமான் தன்னுடைய காரியம் கெட்டு போனாலும் பரவாயில்லை, மற்றவருடைய காரியத்தை நடத்தி விட்டுதான் மறு காரியம் என்று நினைப்பவன். அதற்கு ஒரு உதாரணம், கனை ஒன்றாலே ஏழ்மரமும் எய்த சுக்ரீவனுக்காக ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி மராமரம் ஏழையும் எய்து, அந்த மராமரம் ஏழையும் வீழ்த்தி, அதனாலே தான் வந்து அஸ்திரங்களிலே நிபுணன், மகா சாமர்த்தியம் உடையவன், மகாவீர வைபவம் உடையவன் அப்படிங்கிறதை சுக்ரீவனுக்கு புரிய வச்சு, அதுக்கப்புறம் சுக்ரீவனுடைய காரியத்தை நடத்தி கொடுத்து வாலியை வதம் பண்ணி அவனை ராஜ்யத்திலே பட்டாபிஷேகம் பண்ணி அவனை தன்னுடைய கைங்கரியத்திலே ஆக்கிக் கொள்கிறார் எம்பெருமான். இத்தனை நாளே எம்பெருமானுக்கு அவனால என்ன லாபம் அப்படின்னா, ஒரு லாபமும் கிடையாது. ஒரு லாபமும் இல்லாட்டா கூட சுக்ரீவனுக்காக இத்தனை காரியத்தை நடத்தி கொடுத்தான்வா எம்பெருமான். அவன் எம்பெருமான் சுவார்த்தத்தை நினைக்காமல் பரார்த்தத்தையே நினைப்பவன். சுவார்த்தம்னா தன்னுடைய பிரயோஜனம், செல்ஃபிஷ்னஸ். பரார்த்தம்னா மற்றவருக்காக, இன்னொருத்தருடைய பிரயோஜனத்தை நினைப்பவன். ஏன் அப்படின்னு கேட்டா, இவனுக்கு சுவார்த்தமாக ஆக வேண்டியது எதுவுமே கிடையாது. உண்மையில் பார்த்தா சுக்ரீவனால் தான் எம்பெருமானுக்கு வந்து ராமாவதாரத்துல ராட்சதர்களை எல்லாம் ஜெயித்து எம்பெருமானுக்கு வதம் கிடைச்சு, சுக்ரீவனால் தான், சுக்ரீவன் இல்லாட்டா இது நடந்திருக்காது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமோ? சொன்னா அது காமெடியா தான் இருக்கும். ஏன்னா சுக்ரீவனே சொல்றான், சகாய கிருத்தியம் கிந்தஸ்ய அப்படின்னு ஆரம்பிச்சு, இவருக்கு போய் நான் என்னப்பா சகாயம் பண்ணுவது? ஒண்ணும் கிடையாது. பெருமானுக்கு போய் நான் எப்படி சகாயம் பண்ணுவது? ஏன்னா ஜனஸ்தானத்துல 16,000 பேர் வதம் பண்ணிட்டு வந்திருக்க, அந்த மாதிரியாக சமுத்திரத்துல அணைய கட்டுற, இவருக்கெல்லாம் போய் நம்ம சகாயம் பண்ண முடியுமான்னா, சகாயம்னா ஒரு பெயருக்குதான், நம்மளை சகாயமா அவர் வச்சுட்டு இருக்காரு, அதுதான் பெரிய விஷயம் என்பதாக சுக்ரீவன் சொல்றார். அந்த ரீதியிலே கனை ஒன்றாலே ஏழ்மரமும் எய்த எங் கார்முகில் எம்பெருமான், அவனே புனை என்று உய்ய போகலல்லால், அவனே நமக்கு புனை, அவனே நமக்கு இந்த சம்சாரத்தை கடந்து வைப்பவன் அப்படின்னு. இதை தவிர வேற எதுவும் நாம் நினைக்க வேண்டாம் என்பதாக அர்த்தம். புனை அப்படின்னா அபாசிரயம், பலவம் அப்படின்னு போட்டிருக்க, தெப்பம்னு அர்த்தம். சம்சாரத்தை கடக்க வைக்கும் தெப்பமாக எம்பெருமானே இருக்கக்கூடியவன் என்று அவனை நினைத்து நாம் உய்ந்து போக வேண்டும். இதை தவிர வேறு நமக்கு எந்த கதியும் கிடையாது, எந்த ரட்சையும் கிடையாது என்பதாக இது அர்த்தம், இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதுல முதல் இரண்டு வரியில சம்சார பந்துக்களுடைய ஒரு தோஷம், போன பாசுரத்திலே முதல் பாசுரத்திலே என்ன தோஷம் பார்த்தோம் அப்படின்னா, கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதுமில்லை அப்படிங்கிறதாக பார்த்தோம். அவர்களுக்கு ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த அதாவது லௌகிக பந்துக்கள் எல்லாமே சோபாதிக பந்துக்கள், அதாவது இந்த கர்மத்தினாலே அவர்கள் நமக்கு பந்துக்களாக இருக்கிறார்கள். நமக்கு அவக ஏதோ நல்லது செய்கிறாள் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கர்மத்தினாலே நல்லதை செய்கிறார்கள் அப்படின்னார். இந்த பாசுரத்திலே சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, கர்மத்தினாலே நல்லது செய்கிறார்கள்னா அது கூட நல்லது செய்கிற மாதிரி தோன்றுவே தவிர அவர்கள் தன்னுடைய காரியத்தை தான் பார்த்து கொள்வார்கள், சுவார்த்தபரர்கள். இது நமக்காக அவர்கள் செய்கிறோம்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா உண்மையில அவர்களுக்காக அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் அதுல உண்மையான விஷயம். நமக்காக செய்வதெல்லாம் ஒரு விதத்திலே பார்த்தால் ஒரு வித வஞ்சனை, ஒரு வித ஏமாற்றல் தான். நமக்கு எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கடைசியில அவர்களுக்கு தானே அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். இப்படிதானே லோகத்துல எல்லாருமே கூட, ஒரு டாக்டரே கூட இருக்கட்டும், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நல்லதுதான் செய்கிறார், ஆனால் அதுல அவருக்கு லாபம் இருந்தாதான் அவர் செய்வார், இல்லாட்டா செய்ய மாட்டார். அந்த மாதிரி பந்துக்கள் எல்லாம் கூட நமக்கு நல்லதுதான் செய்கிறார், ஆனா அதுல அவர்களுக்கு லாபம் இருக்கணும்.
அதனால் அப்படி பார்த்தானா சுவார்த்தத்தை காட்டிலும் பரார்த்தம் நிறைய இருக்கும், அப்பதான் செய்வார்கள். அப்போ இந்த சுவார்த்தங்கிறது ஒரு விதமாக பார்த்தால் அது ஒரு வஞ்சனை, ஏன்னா அவரவர்கள் அவர்களுடைய காரியத்தை நடத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதைத்தான் சாக்ஷா சுவாமி சொல்றார், கீழ்ப்பாட்டில் லௌகிக பந்துக்கள் சோபாதிக ஸ்நேகர் என்றவர் இப்பாட்டில் அதுவும் வஞ்சன மாத்திரம் என்கிறார். அவர்கள் வந்து நம்ம கிட்ட பிரீதியா இருக்கா அப்படின்னு சொல்றதெல்லாம் எல்லாமே வஞ்சனம். அவர்கள் வந்து வஞ்சனம்னா ஏமாற்றல், ஏன்னா தன் காரியத்தை பார்க்காமல் அப்படிப்பட்ட ஒரு நிருபாதிக பிரீத்தி அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அது எப்படிங்கறத சொல்லக்கூடியதான் முதல் இரண்டு வரி. துணையும் சார்வும் ஆகுவார் போல் சுற்றத்தவர் பிறரும் அணைய வந்த ஆக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுவப்பர். துணை அப்படின்னா நமக்கு சகாயம், நம்முடைய சுகதுக்கங்கள்லே நம்மளோட பங்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய நமக்கு துணையாக இருப்பவர்கள் அப்படின்னு போல இருப்பார்கள். சுக்ரீவ மகாராஜன் சொல்றாரு இல்லையா, உனக்கு உமக்கு என்ன சுகமோ அதுதான் எனக்கு, உமக்கு என்ன துக்கமோ அதுதான் எனக்கு, நாமெல்லாம் சமான சுகதுக்கர்கள் அப்படின்னா சொல்றார். அந்த மாதிரி ரீதியில நம்முடைய துக்கத்திலே பங்கெடுப்பவர்கள் என்று சொல்பவர்களாக துணையாக இருப்பார்கள். அப்புறம் சார்வு அப்படின்னா நமக்கு ஒரு ஆசிரியமாக இருப்பார்கள், அதாவது நமக்கு துக்கம்னு வரச்ச நாம அவர்களை அண்டி இருந்தால் நமக்கு துக்கங்கள் எல்லாம் போகும். இந்த துணையும் சார்வும் ஆகுவார் போல, அப்படி இருப்பவர்கள் போல இருப்பாளாம், துணை போலவும் சார்வு போலவும் அவர்கள் இருப்பார்கள். அது போல இருப்பார்ந்தா யாருன்னா சுற்றத்தவர் நம்மளுடைய பந்துக்கள், பிறரும் இந்த பந்துக்கள் இல்லாமல் நமக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கோ, உங்களுக்கு துணையா நான் இருக்கேன் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கா இல்லையோ, அவளையும் சேர்த்து வச்சுட்டேருங்க. அவள் எதுக்கு இங்க சொன்னார் அப்படின்னா, எல்லாம் அவளான்னா இவாளா என்ன, இந்த இந்த விஷயத்துல எல்லாரும் ஒண்ணுதான், பந்துக்கள் ஆனாலும் சரி பந்துக்கள் இல்லாதவர்கள் ஆனாலும் சரி அவர்கள் சுவார்த்தபரர்கள் அப்படிங்கிறதுல எல்லாரும் ஒண்ணுதாங்கிறத காண்பிப்பதற்காக, சுவார்த்த மாத்திர பரராகையாலே பந்துக்களோடும் அந்நியரோடும் வாசி இல்லை, பந்துக்களா இருந்தானா பந்துக்கள் இல்லாட்டா என்ன, தங்காரியத்தை பார்த்துக் கொள்வார்கள், அதற்காகத்தான் நம்ம காரியத்தை முடித்து கொடுக்குற மாதிரி நடப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அது எப்படின்னு கேட்டா, அணைய வந்த ஆக்கம் உண்டேல், அணைய அவர்கள் அணைக்கும்படியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஆக்கம் நம்ம கிட்ட ஏதாவது இருக்குமானால், ஆக்கம்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம், நம்ம கிட்ட நிறைய பைசாவோ இல்ல வேற ஏதாவது நம்மளால ஆக வேண்டிய காரியம் பதவியிலையோ இல்ல வேற எங்காவது நம்மளால ஆக வேண்டிய காரியம் ஏதாவதோ இதெல்லாம் இருந்தால் அணைய வந்த ஆக்கமுண்டேல் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஏதாவது விஷயம் நம்ம கிட்ட இருக்கணும், இருந்தா அவர்கள் கூடவே இருப்பார்கள். அணைய வந்த ஆக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர், அப்ப நம்மளை அப்படி சுவைப்பார்கள், சுவைப்பார்கள்னு அனுபவிப்பார்கள் அர்த்தம், நம்மளை அனுபவிப்பா, நம்மளை போக்கிய பொருள் ஆக்கிடுவா, அவர்கள் நம்மை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். எப்படின்னா அட்டைகள் போல, அட்டையெல்லாம் நன்னா ஒட்டிக்கும், அந்த மாதிரி நம்ம கிட்ட நன்னா ஒட்டின்றுவா, அட்டை பூச்சின்னு பூச்சி இருக்கும் இல்லையோ அது உடம்புல வந்தா நன்னா ஒட்டின்றுவோம், அதை எடுக்க முடியாது கஷ்டம், அந்த மாதிரி அட்டைப்பூச்சி ஒட்டிக்கிற மாதிரி ஒட்டி கொண்டு விடுவார்கள். உடம்புல ஒட்டிண்ட அட்டைப்பூச்சி என்ன நன்னா ஒட்டின்னு இருக்க மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சமா ரத்தத்தை உறிஞ்சின் இருக்கும் அது, அந்த மாதிரியாக அவர்கள் நன்னா ஒட்டி கொண்டு விடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆக்கம் அப்படின்னு என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் உறிஞ்சு கொண்டு இருப்பார்கள். அதைதான் அட்டைகள் போல் சுவைப்பர் அப்படின்னு சொல்லிட்டார். அட்டைகள் அப்படியே சுவைச்சின்னு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ஒட்டின்று அவளை பிரிக்க முடியாது நம்மளால, அந்த அளவு ஒட்டின்றுவார். ஏன்னா இவர் தான் அன்னைக்கு நல்லது பண்ணார், இவர் தான் இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தார், இவர் எப்படி நாம் போன்னு சொல்றது, இவர் எப்படி வேண்டாம்னு சொல்றதுன்னு கடைசியில் நம்மளே திண்டாடணும். அந்த மாதிரி நமக்கு வேண்டியதெல்லாம் செய்யற மாதிரி செஞ்சு கடைசியில அட்டைகள் போல கூட ஒட்டிண்டு நம்மை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அணைய உண்ட ஆக்கம் உண்டேல், அணைய வந்த ஆக்கம் உண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர். அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, இந்த தோஷம் எம்பெருமான் கிட்ட கிடையாது. ஏன்னா கனையென்றாலே ஒரு அஸ்திரத்தினாலே ஏழு மரமும் எய்த, ஏழு மராமரம் சால விரட்சங்கள் ஏறியுமே எழுத எங் கார்முகிலை, என்னுடைய காலமேகம் அப்படிங்கிறார். காலமேகம் இருக்கே அது பரோபகாரம் தான் பொண்ணுமே தவிர தன்னுடைய உபகாரத்தை தேடிக்கொள்ளாது. காலமேகத்தினாலே மழை பெய்தால் பூமியில இருக்கக்கூடிய ஜந்துக்கள் மிருகங்கள் மனுஷர்கள் ஸ்தாவரங்கள் உட்பட எல்லாருக்கும் க்ஷேமம். அதனாலே இன்னொருத்தருடைய க்ஷேமத்துக்காக தான்
அந்த மழை மேகம் பொழிகிறதே, மேகம் மழை பொழிகிறதே தவிர தனக்காக கிடையாது இல்லையோ. அந்த விதத்துல பார்த்தா எம்பெருமான் கார்முகிலாக இருக்கான், கார்மேகமாக இருக்கிறான். யாரு? பெருமான் ஸ்ரீராமன். கார்மேகம் போல குளிர்ச்சியா இருக்கான், கார்மேகம் போல அழகாக இருக்கான், கார்மேக வண்ணனாக இருக்கான். எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல முக்கியமானது கார்மேகம் எப்படி சுவார்த்தம் இல்லாமல் பரார்த்தமாகவே மழை பெய்யுமோ அந்த மாதிரியாக எம்பெருமான் பரார்த்தமாகவே அவன் இந்த லீலைகளை எல்லாம் செய்கிறார். என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டானா, கனை ஒன்றாலே மழாமரம் ஏழையும் எய்தான் அப்படின்னு. அதாவது ஒரு சமயம் சுக்ரீவ சங்கீதாசீது நித்தியம் வீரியன ராகவே. சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. சுக்ரீவனும் பெருமாளும் சேர்ந்து சக்கியம் பண்ணி கொண்டார்கள். பெருமாள் வந்து வாலிய வதம் பண்ணணும், சுக்ரீவன் வந்து சீதா பிராட்டியை தேடி கொடுக்கணும் என்பதாக ஒரு ஏற்பாடுன்னு வச்சுக்கணும். ஆனா சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம், என்னன்னு கேட்டா, பெருமாள் வந்து இந்த வாலியை வதம் பண்ண முடியுமா, இவரால இவருக்கு அந்த சக்தி உண்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் சுக்ரீவனுக்கு இருந்தது. அது நிறைய சொல்றான் சுக்ரீவன், நேர கொஞ்சம் மறைமுகம் சொல்றான். வாலியானவன் இந்த ஏழு மரத்தையும் அவன் வந்து பேத்து போடுவான் அப்படின்லாம் சொல்றான். அப்ப அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக பெருமாள் என்ன பண்றா, ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ற. அந்த அஸ்திரமானது ஏழு மழா மரத்தையும் துளைத்து வெளியில வருது, உன்னன் பின் ஒன்னாக. வாலி ஒன்னு ஒன்னாக ஒரு மரத்தை பெருத்துட்டு அடுத்து அடுத்த மரத்துக்கிட்ட போவான். ஆனா ஒரே அஸ்திரத்தினாலே ஏழு மரத்தையும் பிளக்கிறார் பெருமாள். அந்த அஸ்திரமானது வெளியில வந்து விடுகிறது அப்படின்னு ஆறுது. அப்பதான் பெருமாளுடைய பராக்கிரமத்தை அவன் புரிஞ்சுட்டு கீழே விழுந்துடுறான், கீழே பூமியில விழுந்து அவரை சேவிச்சுடுறான். உம போய் நான் சந்தேகப்பட்டனே அப்படின்னு சுக்ரீவனுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ற. இங்கதான் எம்பெருமானுடைய பரோபகாரத்துவம் அப்படிங்கிறது தெரிகிறது. உண்மையின்னு பார்த்தா எம்பெருமான் ஸ்ரீராமன் சுக்ரீவனோட சக்கியம் வச்சுட்டதே பெரிய விஷயம் முதல்ல. ஏன்னா வரப்படி ரிஷிமுகம் கிட்டக்கா வரான்னு வச்சுக்கோங்க. அங்க பார்த்தா சுக்ரீவன் ஒருத்தன் ரிஷிமுக பருவத்தில் இருக்க இடம் கூட இல்லாமல் வெறும் நாலு வானரங்களோட கூட உட்காந்துருக்கான். பெருமாள் பார்த்துட்டு, ஏ இவன் என்ன, இவனோட கூட நமக்கு என்ன பேச்சு வழி கிடக்குறது, இந்த ஊர்ல ராஜா யாரு அப்படின்னு கேட்டா, அப்ப இங்க கிருஷ்ணகிரியில ராஜா வாலி இருக்கார் அப்படின்னா, அப்ப அந்த ராஜாவோட தான் நான் பேசணும், ஏன்னா இவரும் ராஜகுமாரர் தானே, அப்ப வாலியோட தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் அங்க போனால் அது ஒரு விதத்துல நியாயமா கூட இருக்கும். ஆனால் சுக்ரீவன் அனன்ய கதியாக வேற கதி இல்லாமல் கிடைக்கிறான்ங்கிறத தெரிஞ்சு அவன் கிட்ட பெருமாள் வர, துணையும் சார்வும் ஆகுவார் போல். மனுஷர்கள்லாம் துணையும் சாவும் ஆறுகுவார் போல இருப்பார்கள், ஆனால் பெருமாள் வந்து சுக்ரீவன் மாதிரி நிர்கதியாக இருக்கிறவனுக்கு துணையாகவே இருப்பார், சார்வாகவே இருப்பார். அதனால அவர் வாலி எல்லாம் பார்க்க போகாமல் பெருமாள் நேர சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கே வர, ஒண்ணும் இல்லாத அவன் இடத்துக்கே வந்து அவன் கூட சக்கியம் வச்சுக்க. அதுக்கப்புறம் கூட சுக்ரீவனுக்கு பெருமாள் கிட்ட சந்தேகம் வருது, இவர் இந்த காரியத்தை செய்து முடிப்பாரா, இவரால முடியுமா அப்படின்னு சந்தேகம் வரைச்ச உன்னே பெருமாள் என்ன பண்ணலாம் கேட்டேன். போனா உன் சந்தேகத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்லிருக்கிறது, எஸ்னா எஸ் நோனா நோ, வேணுமா சொல்லு, இல்லாட்டா நான் போயிட்டே இருக்கேன் எனக்கு வேற காரியம் இருக்கு, நீ இல்லாட்டா வேற ஒருத்தன் இருக்கான், எனக்கு நீ ஒரு நாலு பேரை வச்சுட்டு இருக்க, வாலியானவன் பெரிய ராஜ்யமே வச்சுட்டு இருக்கான், அதனால உன்னை விட்டு நான் வாலி கிட்ட போறேன் அப்படின்னு பெருமாள் போகலாம். சுக்ரீவன் சந்தேகப்பட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே கோபம் கூட பெருமாளுக்கு வரலாம். லோகத்துல சந்தேகப்பட்டாங்கிற காரணத்தினால கோபம் நிறைய பேருக்கு வருது. பந்துக்களுக்கு இடையிலே நாம பார்த்துதான் இருக்கோம், இவர் என்ன சந்தேகப்பட்டார் அப்படிங்கிற காரணத்தினாலேயே சண்டையெல்லாம் நிறைய வருது இல்லையோ. இப்ப சுக்ரீவன் சந்தேகப்பட்டான் அப்படின்னா பெருமாளுக்கு அந்த இடத்துல கோபம் தான் வரணும். பெருமாள் அவங்க கிட்ட சண்டை தான் போடணும், ஏண்டா உனக்காக நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து என் மேல சந்தேகப்பட்டுன்னு கடைசி வரைக்கும் சந்தேகப்பட்டுன்னா நான் என்ன பதில் சொல்றது, ஒன்னும் வேண்டாம் நீயும் வேண்டாம் உன்னுடைய சக்கமும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் போன முடியும். ஆனால் அப்படி போகாமல் ரொம்ப பொறுப்போடு கூட அவனுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ற. முதல்ல நீ சந்தேகப்படாதே, உனக்காக நான் வந்து ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு பொறுப்போட ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அவனுடைய சந்தேகத்தை போக்கி அதுக்கப்புறம் அவனுடைய சக்கியத்தை திருடமாக்கி அதுக்கப்புறம் அவனுடைய காரியத்தை முடித்து கொடுத்து அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான்னா இத்தனை தூரம் பண்ற பெருமான். லோகத்துல யாராவது இந்த மாதிரி சந்தேகப்பட்டால் உன்னுடைய சந்தேகத்தை நான் போக்குறேன் அப்படின்லாம் சொல்லி பொறுப்பாக இந்த காரியத்தெல்லாம் பண்ணுவாளா? அதனால்தான் சொல்றார், துணையும் சார்வும் ஆகுவார் போல் சுற்றத்தவர் பிளரும். உனக்கு செஞ்சு எனக்கு என்ன ஆக போறதுவா, நீ செஞ்சா செய்ய செஞ்சா இருப்போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் சொல்றத சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனா எத்தனை பொறுப்பு இருந்தா பெருமாள் சுக்ரீவனுடைய சந்தேகத்தை போக்கரிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
கேட்டா சரணாகதியில மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெரிய அளவுல விசுவாசம் வரணும். பெருமாள் கிட்ட சந்தேகம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப சரணாகதி சரியா இருக்காது. ஆனால் பெருமாள் என்ன பண்றாருன்னா, விஸ்வாச மாந்தியம் உடையவருக்கு விஸ்வாச பூர்த்தி உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற தேசிக. யாருக்கு விஸ்வாசம் குறவா இருக்காளோ அவளுக்கு கூட அந்த விஸ்வாசத்தை பெருமாளே கொடுப்பார். கொடுத்து நல்ல விஸ்வாசம் வரும்படி பண்ணி சரணாகதி பண்ண வைப்பார். அது பெருமாளுடைய ஒரு ஸ்வபாவம். இவனுக்கு தான் விஸ்வாசம் குறவா இருக்குமா, அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கிட்டோம், எல்லாம் அப்புறம் பின்னாடி பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட மாட்டார். ஏதாவது வியாஜம் வச்சு ஏதாவது ஒரு காரணத்தினாலே அவனுடைய விசுவாச குறைவை போக்கி அவனுக்கு விசுவாசத்திலே நிறைவை உண்டாக்கி அவனுக்கு திரௌபதி விற்த்தாந்தம், விபீஷண விற்த்தாந்தம், காக்காசுர விற்த்தாந்தம் இதெல்லாம் சொல்ல சொல்லதான் இதெல்லாம் புரியும். அதனாலதான் திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கான். திருப்பி திருப்பி எல்லா கிரந்தங்களையும் திரௌபதி, காக்காசுரன், பிரஹ்லாதன், பிரஹ்லாத, கோகுல, கஜேந்திர, பரீட்சிதாத்யாகன்னு இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான்னா, அந்த விசுவாச குறைவு நமக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான். ஆக பெருமாள் அந்த விசுவாச குறைவை போக்கி அவனுக்கு மகாவிஸ்வாசத்தை உண்டாக்கி அவனை சரணாகதி பண்ண வச்சு அந்த சரணாகதியை தான் ஏற்றுக்கொண்டு அதன் பலனாக மோட்சத்தை கொடுக்கறான்னா, இந்த சுக்ரீவன் கதை மாதிரி தான் நம்ம கதையும். அதனால்தான் அதை இங்க எடுத்து சொல்ற இந்த இடத்துல, அந்த அளவு துணையும் சாருமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு. கணை என்றாலே ஏழ்மரமுமெய்த எங் கார்முகிலை. இங்க கணை என்றாலே ஏழ்மரும் எய்த பெருமான், கார்முகில் பெருமான் பரோபகாரமாகவே செய்ய, இந்த ஒரு விஷயம் பரோபகாரமாக தான் செய்தார். பெருமானுக்கு எதனால உபகாரம் ஆக வேண்டிய எதுவும் இல்லைன்னு முதலே சொன்னேன் நான். ஏன்னா சுக்ரீவனாலே பெருமாளுக்கு பெரிய உபகாரம்னு எதுவும் கிடையாது. மேலோட்டமா கதையில பார்த்தா சுக்ரீவன் தான் சீதாதேவியை தேடி கொடுத்தான் அப்படின்லாம் இருக்கே தவிர, உண்மையில பெருமாளால முடியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆழ்வார் என் கார்முகிலை அப்படின்னு ஒண்ணு கூட சேர்த்துக்கிற, என்னுடைய கார்முகில் அப்படின்னு. ஏன்னு கேட்டா முதல்ல சொன்ன மாதிரியாக இந்த சுக்ரீவன் கதையும் நம்முடைய கதையும் ஒண்ணு. நமக்கும் இதே மாதிரிதான் சந்தேகத்தை போக்கி மகாவிஸ்வாசத்தை கொடுத்து நம்மையும் பெருமாள் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை, எம் கார்முகிலை, எம்னா எம்முடைய எங்களுடைய அப்படின்னு அர்த்தம். அது அழகா சொல்றார், மகாராஜருக்கு செய்தருளினதை எங் கார்முகிலை என்று பிரீத்தி அதிசயத்தாலே தம்முடைய பெயராக சொல்லுகிறார். சுக்ரீவனுக்கு அப்படி எம்பெருமான் இப்படி விசுவாசத்தை உண்டாக்கி சுக்ரீவனுக்கு ரட்சணம் பண்ணதார் இல்லையோ, அந்த வைபவம் நமக்கு தேவை. இது அப்படி பண்ணி எம்பெருமான் தான் கார்முகிலா இருப்பான் அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துருக்க. சுக்ரீவனுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே நான் கார்முகிலாக இருப்பேன், மேகம் போலே எல்லாருக்கும் தாழாதையை கொடுப்பேன், தரம் பாராதையை கொடுப்பேன் அப்படின்னு மேகத்துக்கு என்னென்ன இருக்கோ எல்லாம் உண்டு அப்படிங்கிறத எம்பெருமான் நமக்கு புரிய வைக்கிறான் இல்லையா. அதனால சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ண எம்பெருமான் ராமன் சுக்ரீவனுடைய கார்முகில் மாத்திரம் இல்ல, அவன் எமக்கும் கார்முகில் அப்படிங்கிற அர்த்தத்தை ஆழ்வார் அனுசந்தானம் பண்ற. இங்க கனை என்றாலே ஏழ்மரம் உமைத என் கார்முகிலை புனை என்று உய்ய போகலல்லால். அப்படிப்பட்ட எம்பெருமானையே புனை, அவனைத்தான் ஆசிரியமாக, அவனைத்தான் தெப்பமாக நாம் வைக்க வேண்டும். அதாவது சம்சாரங்கிற அரணவம் சமுத்திரத்திலே நாம் மூழ்கி போகாதபடி நமக்கு வந்த தெப்பமாக எம்பெருமானை நான் நினைக்க வேண்டும். தெப்பம்னு வந்தா அதுதான் துணையும் சாருமாக தெப்பம் இருக்க முடியும், அப்படி நாம் நினைக்க வேண்டும். உனை என்று உய்ய போகல் அல்லால் அவனையே தெப்பமாக நினைத்து உய்ய போகல் அல்ல, உயிந்து போக வேண்டும், உஜ்ஜீவிக்க வேண்டும். இது வேற ஒன்றும் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். போன பாசத்துல சொன்ன மாதிரி அவனை புனை என்பதாக வைத்தால் போரும், வேற ஒண்ணு எம்பெருமானுக்காக நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அதாவது லோகத்திலே பந்துக்களுக்காக, அந்த பந்துக்கள் பந்துக்களாகவே இருக்கணும்னா கடைசி வரைக்கும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும் அவளுக்கு, அப்பதான் பந்துக்களாக இருப்பார்கள். ஆனா எம்பெருமானுக்கு நாம என்ன பண்ண போறோம் கேட்டா, அவனே நமக்கு புனை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுருவோம், அப்படிங்கிற விஷயத்திலே நம்ம ஸ்திரமாக இருப்போம். இது தவிர எம்பெருமானுக்கு நம்ம எதுவும் சமர்ப்பிக்க போவதில்லை. அந்த புனை ஒன்று, அந்த எம்பெருமான் புனை அப்படிங்கிற ஒண்ணு மாத்திரம். புனை என்று உய்ய போகலல்லால் இல்லை கண்டீர், இதை தவிர வேற எதுவுமே இல்லை கண்டீர் பொருளே, இதை தவிர வேற ஒரு பொருள் கிடையாது, வேற ஒரு பிரயோஜனம் கிடையாது. எம்பெருமானியே நாம் உபாயமாக பற்றி தவிர வேற பிரயோஜனம் எதுவுமே கிடையாது. மற்ற பேரை நாம் உபாயமாக பற்றி துணையும் சௌரமாக ஆக்கி அதனாலே வரக்கூடிய பிரயோஜனம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு தாற்பயம்.
இத வழக்கம் போல எம்பெருமானே நமக்கு புனைன்னு மட்டும் இல்லாமல் எம்பெருமானை புனை என்று உய்வதல்லால் வேறு பொருள் எதுவும் கிடையாது அப்படின்னு, வேற பிரயோஜனம் எதுவும் கிடையாது அப்படின்னு. பிரயோஜனத்தை பத்தி தானே இந்த பாட்டு பாசம், சொப்பிரயோஜனமா பரப்பிரயோஜனமா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு பிரயோஜனம் பண்றேன்னு ஆரம்பிச்சு தன்னுடைய பிரயோஜனத்தை கவனித்துக் கொண்ட மற்றவர்களை விட்டுவிட்டு, எம்பெருமான் நம்முடைய பிரயோஜனத்தையே பரம பிரயோஜனமாக நினைத்து எம்பெருமான் நமக்காக எத்தனை அனுகிரகம் பண்ணிக்கிறானோ அவனை ஆசிரிக்க வேணும் என்று தாற்பயம். அதைத்தான் புள்ளான் அழகா சொல்லுகிறார். பரப்பிரயோஜன பரரை போலே வர்த்தியான் என்று சொப்பிரயோஜன பரராய் இருக்கிறவர்களை விட்டு கேவல பரப்பிரயோஜ பரரான தசரதாத்மஜனையே ரக்ஷகனாக பற்ற போருங்கள். இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு தன்னுடைய பிரயோஜனத்தை பார்த்துக் கொள்கிற மனுஷர்களை விட்டு விடுங்கள். பரப்பிரயோஜனமே இன்னொருத்தருக்கு பிரயோஜனமே பண்ணக்கூடிய எம்பெருமான் இருக்கான்னு தசரத ஆத்மஜன் தசரத புத்திரன் எம்பெருமான் உதாரணத்துக்கு அவனையே ரட்சகனாக பெற்றுங்கள் அப்படின்னு. வேறொருவரை பற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களை நாம துணையும் சார்மாக வைத்து இல்லை கண்டீர் பொருளே அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு அந்த சாரமான அர்த்தத்தை ரொம்ப ஆச்சரியமாக திருவாராயிரப்படியிலே சாதிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். பாசுரத்தருடைய தாற்பயம் இதுதான், தசரதாத்மஜனே ரட்சகனாக பற்று பாருங்கள், ஏன்னா அவன் தான் பரப்பிரயோஜனத்தை நடத்தக்கூடியவன் அப்படிங்கிறபடினாலே. ஆக இந்த ஸ்லோகத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, சுக்ரீவனுக்கு புத்தியை கொடுத்து ரட்சிக்கிறார், அதான் முக்கியமான விஷயம். அதாவது ரக்ஷணம் அப்படின்னா நான் அவனை காப்பாத்தான் தான் போனேன், ஆனா அவன் நமக்கு சரிப்படாதுப்பா, அவன் நம்ம எல்லாம் ஏதோ இது பண்ணிக்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு வரவாள் நிறைய பேர் இருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் என்ன தோஷம் இருந்தாலுமே அந்த தோஷத்தை சரியாக்கி அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்து ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான், நம்மையும் அப்படிதான் ரட்சிக்கிறான். அதனால இந்த பாட்டுல அந்த ரக்ஷணத்திலேயே ஒரு விசேஷம் இருக்கு பாருங்க. பந்துக்கள் ரட்சிக்கிறேன் ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டு தம் பிரயோஜனத்தை பார்த்துக்கிறாளே, ஆனால் அந்த ரக்ஷணத்திலேயே அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவன் நம்ம மேல ஏதாவது குறை கண்டா கூட அந்த குறை கிடையாதுன்னு அவனுக்கு புரிய வைத்து ரக்ஷணம் பண்றாருக்குள்ளி, இது எத்தனை உயர்ந்த விஷயம். அதனால இந்த பாட்டினுடைய சாரத்துல தாத்பரிய ரத்னாவளியில கூட சுவாமி தேசிகன் திருட மதி ஜனநாத் அப்படின்னு சாதிக்கிற, எம்பெருமான் தான் ரக்ஷகன் எம்பெருமான் தான் பந்து ஏன்னு கேட்டான்னா திருட மதி ஜனநாத், திருடமான ஞானத்தை உண்டாக்குறவன் அவன் தான் அப்படின்னு. பந்துக்களை குறிச்சு திருடமான ஞானம் யாருக்குமே கிடையாது, இப்ப பார்த்தாலுமே பயம்தான் இருக்கும். வித்யதே ஜாதிதோ பயம் அப்படின்னு வரும் ராமாயணத்துல, ராவணன் சொல்றான் பந்துன்னு சொன்னாலே பயமா இருக்குங்கிறவன், ஏன்னா யாரு என்ன பண்ணுவாங்கிறது தெரியாது, என்ன பேசுவாங்கிறது தெரியாது, என்ன அவமரியாதை படுத்துவான்னு தெரியாது, வெளியில போய் என்ன பேசுவான்னு தெரியாது, நம்ம கிட்ட ஒண்ணு பேசுவான் வெளியில போய் வேற ஒண்ணு பேசுவான், இப்படி எல்லாம் நிறைய பார்த்துட்டு தானே இருக்கும். அதனால வித்தியதே ஞாதிதோ பயம்ங்கிறான், ஞாதிகளை பார்த்தாலே பயமா இருக்கு, பந்துக்களை பார்த்தாலே பயமா இருக்குங்கிறான். இது ஒரு பழமொழி மாதிரி சொல்றான் ராவணன். வித்தியதே கோஷு சம்பன்னம் வித்தியதே பிராமணே தமஹா அப்படின்லாம் சொல்றான். வித்தியதே ஞாதிதோ பயம் விபீஷணுக்காக இந்த வார்த்தையை சொல்றான், விபீஷணம் பாருங்க கடைசியில் நம்மளை கைவிட்டுட்டு போறேங்கிறானுங்க, நமக்கு தனக்கு அனுகூலமா விபீஷணம் செய்யலங்கிற அப்படின்னா உனக்கு கோபம், அதனால ராவணன் சொல்றான். இப்போ அந்த மாதிரியான ஒரு பயம் ஒண்ணு எல்லாருக்கும் இருக்கச்ச, எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டா, என்கிட்ட நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறேன், பயம் இல்லாதபடிக்காக விசுவாசம் குறைவு இல்லாதபடிக்காக ஒரு ஞானத்தை நான் கொடுக்கிறேன், ஞானத்தை கொடுத்து பயத்தை தவிர்த்து ரட்சிப்பவன் எம்பெருமான். திருட மதி ஜனனா, திருடமான ஒரு புத்தியை எம்பெருமான் கொடுத்து அப்படி ரட்சிக்கக்கூடிய பந்துவாக இருக்காங்கிறதா இந்த பாசுரத்தினுடைய சாரமாக தாற்பரிய ரத்னாவளியில சொல்ற. அந்த சுக்ரீவனுக்கு திருடமான புத்தியை உண்டு பண்ணி கொடுத்தா போலே நமக்கும் திருடமான புத்தியை எம்பெருமான் உண்டு பண்ணி கொடுத்து ரட்சிக்கிறான் அப்படிங்கிற விஷயம் இதனுடைய சாரம். மூன்றாவது பாசுரம், பொருள் கை உண்டாய் செல்லக்கானில் போற்றி என்று ஏற்றிடுவர், இருள்கொள் துன்பத்தின்மை காணில் என்னே என்பாரும் இல்லை, அருள் கொள் செய்கை அசுரர் மங்க அடமதுரை பிறந்த ஆர்க்கு அருள் கொளானாய் உயலல்லால் இல்லை கண்டீர் அரணே. நம்முடைய கையிலே பொருள் இருப்பதாக, பொருளோடு கூட நாம் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்தால் நம்ம கிட்ட வந்து போற்றி போற்றி என்பதாக நம்மை வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். அதே நாம துன்பத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு துன்பத்திலே இருக்கும் பொழுது
பக்கத்துல வந்து என்ன ஏது என்பது கூட கேட்க மாட்டார்கள் பந்துக்கள். ஆகையாலே அவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் எம்பெருமான் வடமதுரை பிறந்த எம்பெருமான் மருள்கொள் செய்கை அசுரர் மங்க மகா பயங்கர ஆபத்தை வரவழைக்கிற அசுரர்கள் எல்லாம் தொலையும்படியாக வடமதுரையிலே பிறந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு ஆளாக வேண்டும். அப்படி ஆளாகி உயலல்லால் வேறு ரட்சை என்பது நமக்கு கிடையவே கிடையாது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். இந்த பாசுரத்திலையும் பந்துக்களுடைய ஒரு தோஷத்தை எடுத்து சொல்றார். எம்பெருமான் கிட்ட அந்த தோஷம் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். பந்துக்கள் என்ன பண்ணுவான் கேட்டான்னா, பக்கத்துல இருந்து வாழ்த்தி கொண்டிருப்பான். ஆஹா, உங்களை போல யார் உண்டு அப்படின்னா ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணுவான். நீங்க நன்னா இருக்கணும் அப்படின்வான். நம்ம பேர்ல அர்ச்சனை பண்றேனோ ஏதோ பண்ணிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, பொருள் கையுண்டாய் சொல்ல காணில். கைனா கையிலே, பொருள் உண்டாய் செல்ல காணில். கையில நிறைய பைசாம் இருந்து அப்படியே நாம சென்று கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம். கையில பைசாவோட ஒருத்தர் நடந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, போச்சா வச்சா இங்க அங்க நிறைய பைசாவோட நடந்துட்டு இருக்கான் அப்படின்னா கிட்ட வந்து போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. போற்றி என்று ஏற்றெழுவர் அப்படின்னு, பொருள் கை உண்டாய் செல்ல காணில் போற்றி என்று ஏற்றெழுவர் அப்படின்னு, போற்றி போற்றி என்பதாக சொல்லி ஏற்று அப்படின்னா அவன் இன்னும் அந்த போட்டின்னு சொன்னது பலனாக அவன் என்னென்ன கொடுக்குறானோ அதை நாம் ஏற்றுக்கொண்டு எழுவர் அப்படின்னா அவன் சந்தோஷமா இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். போட்டின்னு சொன்ன உடனே அவன் வெறும் ஒரு பணம் ஏதாவது கொடுப்பான் இல்லையா, அது கொடுக்கறத வாங்கிட்டு அவன் சந்தோஷமா இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அதை அழகா சொல்ற பாருங்க. இந்த இடத்துல போட்டின்னா மங்களாசாசனமான், போற்றி மங்களாசாசன பரங்களான சப்தங்களை சொல்லி அப்படின்னு ஸ்துதி சஸ்தி வச்சன ஸ்துத்தியாதிகளாலே அவனை அபிமுகம் ஆக்கி கொண்டு கிட்ட வந்து மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிச்சுருவான். உங்களை போல யார் உண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவா, உங்களுக்கு மங்களம், நீங்க ரொம்ப நாள் இருக்கணும் நான் அதையே தான் நினைச்சுட்டு இருக்கேன், உங்களை போல நல்ல வாழ ரொம்ப நாள் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இதெல்லாம் எல்லாம் பொருள் கை உண்டாய் செல்ல காணில், கையிலே பொருள் உண்டாய் செல்ல காணில். கையில பொருளோடு கூட நம்ம நடக்கிறதை பார்த்தா போற்றின்னு சொல்லுவான். அதே இருள் கொள் தின்பத்து இன்மை காணில், நல்ல துன்பம், அதுவும் இருள்கொள் துன்பமா, அதாவது ஒரு இருட்டில எப்படி வெளிச்சமே தெரியாம இருட்டு இருக்கோ அந்த மாதிரி இருட்டு நிறைந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மாதிரி துன்பமே நிறைந்து இருக்கக்கூடிய இடம். அந்த துன்பத்திலே இன்மை காணில், நமக்கு எதுவுமே இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், பைசா இல்லை, மங்களம் இல்லை, சுகம் இல்லை அப்படின்னு பார்த்தான்னு வச்சுக்கோங்க. என்னே என்பாரும் இல்லை, நம்ம கிட்ட வந்து என்னன்னு கூட கேட்க மாட்டான். ஆழ்வார் அழகா வார்த்தை சொல்ற, என்னே, அதாவது ரெண்டு வார்த்தை அழகா சொல்ற, கையில பைசா இருந்தா போற்றி போற்றின்னு மங்களாசாசனம் பண்ணுவான், கையில பைசா இல்லைன்னா என்னன்னு கூட கேட்க மாட்டான் அப்படின்னு தமிழ் வசனம் சொல்ற மூலியம் அது அப்படியே சொல்றேன். என்னே என்பாரும் இல்லை, என்னே அப்படின்னு கேட்கறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டார்கள் நமக்கு. அப்படி துன்பத்திலே இருள்கொள் துன்பத்து அப்படிங்கிறதுக்கு மொத்தமே இருளாக இருக்க மாதிரி துன்பமே இருளாக சூழ்ந்திருக்கும் போதுன்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனா வியாக்கியானத்துல என்ன சொல்றாங்கன்னா, வியாக்கியானத்தை சொன்ன அர்த்தம் தான் முக்கியம். இருள்னா அஜ்ஞானம் அர்த்தம் பண்ணியிருக்கேன். இருள்கொள் துன்பத்து அஜ்ஞான அந்தகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு துன்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். அதான் முன்னாடி போன பாட்டுல சொன்ன மாதிரி ஞானம் இருந்தா ஓரளவு துன்பத்தையாவது கிடக்கலாம். ஆனா அப்படிலாம் இல்லாமல் அஜ்ஞான அந்தகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய புத்தியை கலங்க பண்ணுகிறதான துக்கத்தை உடையதான இன்மை காணில், தாரித்திரத்தை காணில், இன்மைனா இல்லாமை, எது இல்லைன்னா பைசா இல்லை, பைசா இல்லை, வேற சௌக்கியம் இல்லை, வேற எதுவுமே பண்ண முடியல, ஒரு இன்மைங்கிற நிலையில நாம இருக்கோம். அந்த இன்மைங்கிறது நம்மளுடைய துன்பத்தினுடைய காலம். அதனால துன்பத்து இன்மை அப்படின்னா துன்பம் இல்லாமைன்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. இருள்கள் துன்பத்து இன்மை காணில், அஜ்ஞானத்து அஜ்ஞானத்தினாலே வரக்கூடிய துன்பம் இல்ல, அஜ்ஞானத்தை கொடுக்கக்கூடிய துன்பம், அந்த துன்பத்திலே நமக்கு எதுவுமே இல்லை, பைசாவும் இல்லை, வேற சுகமும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையை பார்த்தால் கிட்டே வந்து என்னன்னு சொல்றவர் கூட யாரும் கிடையாது. இருள்கள் துன்பத்து இன்மை காணில் என்னே என்பாருமில்லை. இந்த அழகா ஒரு விஷயம் சொல்றார், ஏன் இவனுக்கு இன்மை ஏன் இல்லாத போச்சு அப்படின்னா, பந்துக்களுக்கு கொடுத்து கொடுத்தே தனம் எல்லாம் போய் தரித்திரனாய் விட்டு அவனுக்கு கொடுத்து கொடுத்து இவனுக்கு போயிடுது. அவன் என்ன பண்ணான்னு கேட்டா வாங்கினதை திருப்பி கொடுக்கணும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆனா கிட்ட வந்து கூட கேட்க மாட்டான்,
கடன் வாங்க வைப்பான், நான் உங்களுக்கு அப்புறம் தரேன்னு வாங்கியிருப்பான், இன்னும் வேற ஏதாவது வாசல நிறைய வாங்கியிருப்பான், அதை திருப்பி கொடுக்கணுமோ இல்லையோ, அதையாவது திருப்பி கொடுக்கலாமோ இல்லையோ. அவனுக்கு கொடுத்து கொடுத்தே இவன் மொத்தமாக நிறைய பேருக்கு கொடுக்கிறவனா இருந்தால் கொடுத்து கொடுத்தே இவனுடைய நஷ்டப்பட்டு போனாலும் கூட அவர்கள் கிட்ட வந்து என்னன்னு கூட கேட்க மாட்டார்கள். என்ன செய்கின்றாய் என்றொரு வார்த்தை சொல்லுவாரும் இல்லை. தாங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை கொண்டு இவனுக்கு ஜீவனம் நடக்கும் என்றாலும் பூர்வம் இவனாலே உபகிருத்தராய் இருந்தவர்கள் இவ்வளவும் செய்ய நினையார் என்று கருத்து அதனால் இல்லை கண்டீர். அட ஒரு வார்த்தையான சொல்ல முடியும், சில பேர் செய்யாட்டா பரவாயில்ல, அவளுக்கு வந்து பைசா எல்லாம் கொடுக்காட்டா பரவாயில்ல, என்னப்பா உன் நிலைமை இப்படி ஆயிடுத்து அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியல, அதை கூட சொல்ல மாட்டார். அவகிட்ட போய் நான் எதுக்கு சொல்றது அப்படின்னு உதாசீனம் பண்ணி அவனை புல்லுக்கு சமமாக நினைத்து, பைசா இல்லாத போது புல்லுக்கு சமமாக நினைத்து விட்டு விடுவார்கள் தவிர என்னன்னு நேர பார்த்து ஒரு வார்த்தையை கூட சொல்ல மாட்டார். அவனால் தானே நாம ஜீவிச்சிருந்தோம், அவன் தானே நமக்கு இத்தனை உபகாரம் பண்ணியிருக்கான், இப்ப போய் என்னன்னு ஒரு வார்த்தை போய் கேட்டு வரலாமே அப்படின்னா அதை கூட கேட்க மாட்டார்கள். அது மட்டும் இல்ல, நான் ஒரு வார்த்தை சொன்னால் அவனுக்கு ஜீவனம் நடக்கும், இவன் ஒருவேளை ஒரு வார்த்தை வெளியில சொல்லி அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் உபகாரம் பண்ணுங்கன்னு யார்ட்டையாவது சொல்லி, வேற யார்ட்டையாவது சொல்லி அவனுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி அதன் மூலம் அவனுக்கு உபகாரம் கிடைச்சா கூட அதை கூட பண்ண மாட்டானான் இவன். ஏன்னு கேட்டானா, அவன்கிட்ட போய் சொன்னா என்னுடைய கௌரவம் என்ன ஆறுது, இவனுக்காக நான் அதுக்கு அவன்கிட்ட போய் சொல்லணும், சொன்னா என்னுடைய கௌரவம் என்ன ஆறுது அப்படின்னு இவன்கிட்ட அந்த பைசாவை வாங்கிக்கும் போது அந்த கௌரவத்தை பார்க்க மாட்டான், ஆனால் தான் சொல்லும் போது தன்னுடைய கௌரவத்தை பெருசாக பார்ப்பான். அதனால இந்த மாதிரி வார்த்தையை கூட சொல்ல மாட்டான் அப்படின்னு அந்த அளவு வியாக்கியானத்துல இருக்கு. என்ன என்னே என்பாரும் இல்லை, என்னன்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை பாருங்களேன். பொருள் கை உண்டாய் செல்லக்கானில் போற்றி என்று ஏற்றழுவர் இருள் கொள் துன்பத்து இன்பை காணில் என்னே என்பாரும் இல்லை அப்படின்னு. இதெல்லாம் உதாரணங்கள்லாம் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், இந்த உதாரணத்துக்கு புராண கதையெல்லாம் போக வேண்டாம், நம்ம கதைய நிறைய இருக்கு, நிறைய உதாரணம் சொல்லலாம். வெளியில இன்னொருத்தர் நம்ம கிட்ட நடந்துட்டு இருக்காங்கிறது மேல நாமளே நடந்துட்டு இருக்கோம். அடியனுடைய கதையை ஒண்ணு ஞாபகம் வருது, இப்போ சொல்லாம இருக்க முடியல. என்னுடைய உறவுக்காரர் காஞ்சிபுரத்துல இருக்கார், இப்பவும் இருக்கார், தம்பதிகள் ரெண்டு பேர் அவர்கள் இப்பவும் இருந்துட்டு இருக்கா, வயசான காலத்துல கஷ்டப்பட்டு இருக்கா, ஆகாரம் போடுறது கூட அவளுக்கு மனுஷா கிடையாது, ஆனால் அவ ஒரு காலத்துல ஏகப்பட்ட சத்தியாராதனை பண்ணான், நிறைய பேர் சாட்டா அவத்துல. நான் அடியெல்லாம் நிறைய சாட்டிருக்கேன், ரொம்ப வைதிகமான சத்தியாராதனை ரொம்ப ஆச்சரியமாக நடக்கும் காஞ்சிபுரத்துல, அது உற்சவ காலத்துலன்னு மாத்திரம் இல்லாமல் என்னுடைய பந்துவானபடியினால நிறைய வாட்டி நான் போயிருக்கேன். அதுவும் சின்ன வயசுல எல்லாம் காஞ்சிபுரத்துல அடிக்கடி போவேன், உற்சவத்துக்கெல்லாம் போவேன், அப்பெல்லாம் அடிக்கடி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மித முகத்தோடு கூட இனிய முகத்தோடு கூட கூட்டு வைத்து நமக்கு வேண்டிய எல்லா உபகாரத்தையும் செய்து ஆகாரம் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் இன்னும் என்னென்ன உபகாரம் பண்ணணுமோ இது எல்லாவற்றையும் பண்ணியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன், ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கதை இல்லை 40 வருஷ கதை. ஆனால் இன்னைக்கு அவா கஷ்டப்படும் போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ணவே முடியும், ஒரு உபகாரமும் பண்ண முடியாமல் இருக்கு. இது நம்மளுடைய நிலைமை. ஏன் அந்த நிலைமை இருக்குங்கிறது காரணங்கள்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனா இதுதான் உண்மை, ஆழ்வார் சொன்னதுதான் சத்தியம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது, இந்த இடத்துல ஸ்பஷ்டமா தெரியுது. அவளை போய் என்ன ஏதுன்னு கேட்கறது கூட முடியாத ஒரு நிலை அப்படிங்கிற நிலைமை இருக்கு. எத்தனை உபகாரம் வேணாலும் பண்ணலாம், தன் கடமைப்பட்டிருந்தும் பண்ணாம இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. பொருள் கை உண்டாய் செல்லக்கானில் போற்றி என்று ஏற்றழுவர் இருள் கொள் துன்பத்து இன்மை காரில் என்னே என்பாரும் இல்லை. அப்ப என்ன கேட்டா, இதுதான் இதுதான் உண்மை. எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, ஒருத்தர் தோஷம் சொல்றதுக்கோ, உண்மையில என்னுடைய தோஷத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன், இது சத்தியமான வார்த்தை நடந்துட்டு இருக்கு, இப்பவும் இருக்குது, இந்த பிரச்சனை தீரல. அப்போ இந்த தோஷத்தை சொல்லி என்ன பண்ண போறேன்னு தெரியாது, ஆனால் இப்ப சொல்றது எதுக்காக கேட்டா, இது சத்தியம், ஆழ்வார் சொல்றது 100க்கு 100 சத்தியம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்ப என்ன பண்ணணும் கேட்டான்னா, மருள் கொள் செய்கை அசுரர் மங்க வடமதுரை பிறந்தார்க்கு அருள் கொள்ளாய் உயலல்லால் இல்லை கண்டீர் அரணே அப்படின்னு. வடமதுரை பிறந்த எம்பெருமான் இருக்கானே, மருள் கொள் செய்கை அசுரர் மங்க, அதாவது பயங்கரமான செய்கை, மருள்னா அஜ்ஞானம்னு அர்த்தம், இந்த இடத்துல பயங்கரம்னு அர்த்தம் வச்சுப்போம்,
மனசுல நெஞ்சு கலங்கும்படியாக அர்த்தம் பண்ணிருக்கார். நெஞ்சு கலங்கும்படியாக பயங்கரமான அப்படின்னு, பயங்கரமான செய்தி, பயங்கரமான செய்திகளை செய்த அசுரர்கள் மங்க அசுரர்களை அழிப்பதற்காக வடமதுரை பிறந்த ஆர்க்கு, வடமதுரை பிறந்த எம்பெருமான் இருக்கானே பிறந்தார் அப்படின்னு கௌரவமா சொல்ற கண்ணனுக்கு. வடமதுரை பிறந்தார்க்கு அருள் கொள் ஆளாய், அவனுடைய ஆளாக இருக்கணும், அவனுடைய அருள் கொள் ஆளாக, அவனுடைய கிருபா பாத்திரமான, அவனுடைய தயா பாத்திரமான ஒரு ஆளாக நாம், தாசனாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உயிர் போகலாம். அருள் கொள் ஆளால் உயல் அல்லால் அது இல்லாமல் இல்லை கண்டீர அரணே, வேறு ரட்சகன் எதுவுமே கிடையாது. அதுதான், ஏன்னா எம்பெருமான் நமக்காக வடமதுரையை வந்து அவதாரம் பண்ணது எதற்காக அப்படின்னா, என்னே என்பாரும் இல்லை இல்லை, என்னேன்னு கேட்பதற்காக, நம்முடைய கஷ்டம் என்ன என்பதை பார்த்து அந்த கஷ்டத்தை போக்கி நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக தானே வடமதுரையிலே ஸ்வயம் வந்து திரு அவதாரம் பண்ணின எம்பெருமான். நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே வடமதுரையில வந்து பிறந்தார்னா அவனுடைய அருள் கொள் ஆளாய் நாம இருக்கணும், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த பதில் வேற எதுவும் நாம பண்ண வேண்டாம். அவனுடைய அருள் கொள் ஆளாக, அவனுடைய தாசன் அப்படின்னு சொல்லி கொண்டு அவனுடைய திருவருளை பெற்று வேணும். தேவகசீர் திருமகன் ஆர் திருவருள் பெற்று அப்படின்னு தேசிகன் சொல்ற தேசிய பிரபஞ்சத்துல, தேவகசியின் மகனார் திருவருள் பெற்று அப்படின்னு அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருவருளுக்கு நாம் பெற வேணும். அதுக்கு தடையா என்ன இருக்கணும்னா, அதெல்லாம் தான் போக்கி விடுவேன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் மதுரா ஜனங்களுக்கும் துவாரகாவாசிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் மற்றும் பல யோகிகளுக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யும் போது அதுக்கு தடையா வந்தவர்கள் யாரு அப்படின்னா, பூதனா சகடாசுராதிகள் இன்னும் கம்சாதிகள் யார் யார் வராலோ எல்லா தடையையும் ஒழித்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணினான் அப்படின்னு அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் இருக்கொல்லியோ. அதனால எம்பெருமான் தானே வந்து இந்த அனுகிரகத்தை பண்ணுகிறான், பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தடையெல்லாம் போக்கி தானே வந்து அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படின்னு இருக்கொல்லியோ. அந்த எம்பெருமானுடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கலாம். பார்த்தால் இவன் தான் நிருபாதிக்கு முன்பு நம்மளுடைய தடையை நீக்க நமக்கு கடைசி வரைக்கும் அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிறபடினாலே நிருபாதிக்கு பந்துவாக இவன் இருக்கிறான். அதனால அவனுக்கு அருள் கொள் அவனுடைய அருள் கொள் ஆளா உயலெல்லாம் இல்லை கண்டீர் அரணே அப்படின்னு பிள்ளான் சாதிக்கும் போது போன பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்திலையும் என்ன அதிகப்படி விசேஷம் அப்படின்னு பார்த்தா, போன பாசுரத்துல என்ன சொன்னார்னா, பந்துக்கள் எல்லாம் பரப்பிரயோஜனத்தை பண்ணுகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து சொப்பிரயோஜனத்தை பண்ணி கொண்டு போய்விடுவார்கள் அப்படின்னு போன பாசுரத்திலே சொன்னார். இந்த பாசுரத்துல என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் சொப்பிரயோஜனத்தை பார்த்துக்கிட்டோம் பரவாயில்லை, ஆனால் மற்றவர்களை இன்னொருத்தர் கிட்ட இருந்தானா அவர் தன்னுடைய பிரயோஜனத்தை வாய்ந்தார், அவரை கைவிட்டு விடுவார்கள் அப்படின்னு. அப்படியே அவர் கூடவே இருந்துட்டு அவர் பிரயோஜனத்தை பண்றேன்னு சொல்லிட்டு தம் பிரயோஜனத்தை பார்த்துன்னு கடைசி வரைக்கும் அவர் விடாமையே இருந்தா வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி போன முடியும், அதுவும் இல்லை அவர் கைவிட்டு விடுவார்கள், என்னன்னு கூட கேட்க மாட்டான் அப்படின்னு. அதுக்கு மேற்படியான ஒரு தோஷம், தன் பயன் தன் பயனை பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், தன் பயனை மாத்திரம் பார்த்துட்டு அவனுக்கு ஏதாவது பயன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காலம் வரும்பொழுது அந்த காலத்துல அவனை கைவிட்டு விடுவார்கள் அப்படின்னு ஒரு தோஷத்தை சொல்றான். ஆனால் எம்பெருமான் எந்த ஆபத்து வந்தாலும் கைவிட மாட்டான், அந்த ஆபத்தை போக்கி நமக்கு அருள் செய்வான் அப்படிங்கிறதுக்கு தான் கிருஷ்ணாவதாரம் உதாரணம். அவதாரம் பண்ணச்சே எத்தனை ஆபத்து இருந்தது நமக்கே தெரியும், கம்சனுடைய சிறைச்சாலையில எத்தனை ஆபத்து இருந்தாலும் அந்த ஆபத்தை எல்லாம் போக்கி கண்ணன் வந்து தான் அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் வர்ற ஆபத்தை எல்லாம் போக்கி தான் அனுகிரகம் பண்ணினான் கொள்வியோ. அதனால எந்த ஆபத்து வந்தாலும் கைவிட மாட்டான், அந்த ஆபத்தை போக்கி அனுகிரகம் செய்யக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறதுனால இவன் உத்தம பந்துவா இருக்கான். இப்ப பிள்ளானுடைய திருவார்த்தை இப்படி, சொப்பிரயோஜனபரர் ஆகையாலே பிரயோஜனம் உள்ள போது பற்றி தாரித்ய ஆபத்தில் விடும் சுபாவரான அவர்களை விட்டு, அவர்கள் சொப்பிரயோஜனத்தை மாத்திரம் பார்த்துக்கிறான் அப்படின்னாலே, சொப்பிரயோஜன பரருங்க பரன்னா அதுலேயே நோக்கம் உடையவர்கள் அர்த்தம், தன் பிரயோஜனத்துக்குலயே நோக்கம் இருக்கு, மற்றவன் என்ன ஆனா என்ன அது எப்ப புரியும்னா, இவனுக்கு கஷ்டம்னு வரும்போது அப்ப அவனை உற்றுறாங்களோ அப்பதான் அவனுடைய அந்த நிலைமை புரியும். சொப்பிரயோஜன பரராகையாலே பிரயோஜனம் உள்ள போது பற்றி தாரித்ய ஆபத்தில் விடும் சுபாவரான அவர்களை விட்டு ஆபத் சகனான கிருஷ்ணனுடைய கிருபைக்கு விஷயமாய் உயலல்லால் வேறொரு ரட்சை இல்லை என்கிறார். ஆனால் ஆபத் சகனாக தான் அவதாரம் பண்ணி ஆபத்துகளை நோக்கி நீக்கி பக்தர்களுக்காக அனுகிரகம் எல்லாம் பண்ண எம்பெருமான்
அவனுடைய திருவடியை அடைந்து நாம் அவனுடைய தாசர்களாக உயிர்ந்து போக வேணும். அப்படி இல்லை என்றால் இல்லை கண்டீர் அரணே. அரண்னா நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ரக்ஷை, வேற எதுவுமே கிடையாது. இல்லை கண்டீர் அப்படின்னு சொல்றபடினால இந்த விஷயத்திலே சம்சயம் வேண்டாம். முன்னாடியும் சொல்லியிருக்க, இதுக்கு முன் பாசுரங்கள்லாம் கூட முதல் பாசுரத்திலேருந்தே ஆரம்பித்தேன், தொண்டரோமாய் உயல் அல்லால் இல்லை கண்டீர் துணையே அப்படின்னு சொல்றார். புனையன் ருய்ய போகல் அல்லார் இல்லை கண்டீர் பொருளே அப்படின்னு. கண்டீர்னா பாத்துக்கோங்கன்னு அர்த்தம், பாத்துக்கோங்க, இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னா அது திருடமா அது சொல்ற வார்த்தை. இது நான் இப்ப சொல்றேன், நீ பாத்துக்கோ அப்படின்னா ஒரு நாளும் இது மாறாது அப்படிங்கிற அர்த்தத்திலே வரக்கூடியது. அதனால அவனை தவிர வேறொரு ரட்சை இல்லை என்பது ஒரு நாளும் மாறவே மாறாத ஒரு நிச்சயமான திருடமான ஒரு விஷயம். ஆகையால் இங்க அழகா சொல்ற, வேறொரு ரட்சையானது இல்லை கண்டீர், ஆதலால் அவனையே ஆசிரியங்கோள் என்று கருத்து. பரமதாற்பயம் கேட்ட பந்துக்கள்லாம் இருக்கட்டும், ஆனால் எம்பெருமானையே நாம் ஆசிரியிக்க வேணும், அவனையே நிருபாதிக பந்துவாக நாம் பாவிக்க வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய தாற்பயம். இப்பொழுது தாற்பய ரத்னாவளி ஸ்லோகம். ஆபத்பந்துத்வகீர்த்யா திருடமதி ஜனநாத் தைத்யநாசாய பூமோ ஜாதத்வாத் உத்தரஸ்யாம் புரிகில மதுராலங்கிருதாயாம் தயாப்தேஹே பந்தோஹோ கிருஷ்ணஸ்ய பாதாஸ்ரயணமிக வினா நோசகாய புமர்த்தஹ ரக்ஷா சாமர்த்தியஹானேஹே பவின இதி ஹிதம் காரிசூனுர்பபாஷே. முதல் பாசுரத்தினுடைய அர்த்தம் ஆபத் பந்து, இரண்டாவது பாசுரத்தினுடைய தாற்பயம் திருடமதி ஜனநாத்னு பார்த்தேன், திருடமான புத்தி எம்பெருமான் விளைவித்து தான் ரட்சகனாக இருக்கக்கூடியவன். மூணாவது பாசுரத்தினுடைய தாற்பயம் தைத்தியநாசாய பூமோ ஜாதத்வாத் உத்தரஸ்யாம் புரிகில மதுராலங்கிருதாயாம் அப்படின்னு. மதுரை இருக்கக்கூடிய வடதிசையிலே அசுரர்களை நாசம் பண்ணுவதற்காக அவதாரம் பண்ணவன், அதாவது எம்பெருமான் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுட்டான். ஆனா அனுகிரகம் பண்ண விட்டாம தடுக்கிறவன் யாருன்னா கம்சன் முதலானவர்கள்லாம். எனக்கிட்ட இந்த பூமியில கம்சன்லாம் வந்து நல்ல காரியங்கள்லாம் கெடுத்து, தர்ம காரியங்கள்லாம் கெடுத்து, இந்த பூமிக்கே பாரமாக அதர்மத்தை வளர்த்து யாதவர்களையும் ஓட ஓட விரட்டி எல்லா இடத்துலயும் அதர்மம் வரும்படி பார்த்துருந்தா இல்லையா? அப்ப எம்பெருமான் எப்படி பக்தர்களுக்கு ரட்சை பண்ண முடியும்? அதனால எம்பெருமான் என்ன பண்ணா, தான் வந்து அவதாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். இப்படி அவதாரம் பண்ணும்போது இந்த விரோதிகள் இருக்கையோ இவர்களை எல்லாம் ஒழிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஆக நமக்காக அவதாரம் பண்ணி நமக்காக அசுரர்களை எல்லாம் ஒழி, வடமதுரை பிறந்ததும் நமக்காக, அங்கே அசுரைகளை ஒழித்ததும் நமக்காக அப்படின்னு இந்த மூணாவது பாசுரத்தினுடைய சாரமாக இத்தனை சொல்ற, என்ன இத்தனை ஏன் சொல்றாங்கிறது பின்னாடி வரப்போறது. தைத்த நாசாய பூமோ ஜாதத்வாது, பூமியில அவதாரம் பண்ணவன் அசுர நாசத்துக்காக. உத்தரஸ்யாம் புரி கில மதுரா லங்கிருதாயாம், அங்கே வடமதுரைன்னு சொல்றாரு. அதனால வடக்கு திசைக்கே பெருமை, ஏன்னா மதுரை இருக்கிற அப்படின்னா வடக்கு திசைக்கு பெருமையா. இங்க தெற்கு தேசத்திலே நாமெல்லாம் இருந்துருக்கோம், ஆனா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னா நாச்சியார் சொல்றாரு இல்லையா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொல்லச்ச மதுரைங்கிற ஊரை கொண்டாடுறார் மாத்திரம் இல்ல, அந்த வடக்குங்கிற திக்கையும் சேர்த்து கொண்டாடுறார். அப்படி வடக்குக்கு என்ன பெருமைன்னு கேட்டா, கிருஷ்ணன் அவதாரம் பண்ண மதுரை இருக்கிறதே வடக்குக்கு பெருமை, அந்த திக்குக்கே அத்தனை பெருமையா. அதனால மதுராலங்கிருதாயாம், மதுரையினாலே அலங்கரிக்கப்பட்டதான உத்தரஸ்யாம்புரி வடக்கு திசையிலே. எப்படியானால் வடக்கு திசையிலே கிருஷ்ணன் சேவிக்கிறது தானே மதுரகவி ஆழ்வார், இங்கேருந்து போனார் மதுராவை நோக்கி மதுரமா போறார் மதுரகவி ஆழ்வார். ஆனால் அவர் அந்த மதுராவை விட்டுட்டு திரும்பி வர்றார் தெற்க, ஏன்னு கேட்டான்னா தெற்கு திக்கில் ஒரு அலங்காரம் இருக்கு. ஒரு வேடிக்கை பாருங்க, உத்தரஸ்யாம் திசி மதுரா அலங்கிருதாயம் இருக்கு, மதுரையினாலே அலங்கரிக்கப்பட்டது வடக்கு திக்கு. அதனால தெற்க திருக்கோளூர்ல இருந்து கிளம்பினவர் வடக்க நோக்கி மதுரையை நோக்கி போற கிருஷ்ணன் அவதாரம் பண்ண காலம் அது, அவதாரம் பண்ணி இருந்த காலம் அது. அதனால அந்த மதுரா அலங்கிருதமான வடக்கு திக்கை நோக்கி போறவர், ஆனால் தெற்க ஒரு அலங்காரத்தை பாக்குறார், தெற்க ஒரு ஜோதிஷ் இருக்கு, அந்த ஜோதிஷத்தை மறுபடியும் வடக்கேந்து தெற்க வர்றார், வடக்க போகாமலே பூர்த்தியா மதுரை வரைக்கும் போகாமல். அப்ப தெற்க அலங்காரம் என்னன்னு கேட்டா நம்மாழ்வார் இருக்கார், இங்க நம்மாழ்வாருடைய அவதாரம். இப்போ அம்மாழ்வாருடைய ஆழ்வார் திருநகிரி, அந்த ஆழ்வார் திருநிலை ஆழ்வார் இருக்கிற அப்படின்னால தெற்குக்கு அலங்காரமாக நம்மாழ்வார், வடக்குக்கு அலங்காரமாக மதுராபுரியிலே கிருஷ்ணன் அப்படின்னு இருக்காளா. இப்போ ஆழ்வார் அதை சொல்ற, மதுர் உத்தரஸ்யாம் புரிகில மதுரா லங்கிருதாயாம் அப்படின்னு, மதுரையினாலே பேர் பெற்றது இந்த வடக்கு திக்கு,
வடக்கு திக்குனாலே நமக்கு எல்லாம் கொண்டாடுறோம் இல்லையோ, ஏன்னா வடக்கு தான், வடக்கு என்ன கேட்டா மதுரை இருக்கு அயோத்தியா இருக்கு அப்படின்னு தானே சொல்றோம் நம்மை பொறுத்தவரை. அதனால அப்படிப்பட்ட அந்த திக்கிலே எம்பெருமான் அவதாரம் பண்ணி தைத்திய நாசத்தை பண்ணி அருளினான் அப்படிங்கிறபடியினாலே நமக்கு பரம சுகிருத்தாக நம்முடைய எதிரிகளை எல்லாம் போக்கி நமக்கு அனுகிரகம் செய்வான், எந்த சமயத்திலும் கைவிட மாட்டான் அப்படிங்கிற அர்த்தமானது இந்த பாசுரத்திலே தெரிகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானே நமக்கு சகாயா புமர்த்தகா, அவன்தான் நமக்கு சகாயமாக இருப்பான், அவன்தான் நமக்கு புருஷார்த்தமாக இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே ஆழ்வார் சாதிக்கிறார். இனி அடுத்து தொடர்ந்து அடுத்த பாசுரத்தை நாம் பார்க்கலாம். அப்புறம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.